Welcome students. In the video, le, 12th standard max exercise 2.5 la 4th question paakalam pa. Idu paarenga romba konja simple ah irukum. If z equal to adhaadu modulus of z equal to 3 appadina namma idu vandu prove panna solranga. Idu vandu ennadhu ungalku na property kuduthenla triangle inequality mari thana irukku. So andha triangle inequality la z ku badhila na vandu 3 substitute pannale enak automatically inga answer vandrum. சில ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும்ல z1 z2 அதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு நான் 3 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணாலே இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ இத வந்து அப்ளை பண்ண போறேன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த ஆன்சர் வந்துரும் சோ அப்படியே மோனோடோனியஸா இருக்கும் சரிங்களா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் 4-5 ஸ்டெப்ல நம்ம முடிக்கிற மாதிரி தான் வரும் இது சோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படினா இப்போ அவங்க கொடுத்திருக்காங்க गिवन வந்து இத அப்படியே எழுதிக்கோங்க गिवन மாடுலஸ் ஆஃப் z equal to 3 ஓகேவா இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் வேணும் அப்படினாலே நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா modulus of z1 minus z2 உடைய ஹோல் மாடுலஸ் நல்லா கவனிங்க less than or equal to sum of your complex numbers again less than or equal to இது நல்லா பாத்துக்கோங்கப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடுவுல இடையில வந்து சாரி z2 இடையில வந்து z1 z2 நான் டோட்டலா ஆட் பண்ணி டிட்டர்மினன்ட் அதாவது மாடுலஸ் போடுறேன் அப்படினா அதுடைய சப்ட்ராக்ஷன் லெஃப்ட் சைடுல இருக்கும் அடிஷன் வந்து ரைட் சைடுல இருக்கும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா கவனிங்க எப்படி இருக்கும் பாருங்க இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இங்க மட்டும் கொடுத்திருப்போம் அடிஷன் மட்டும் கொடுத்திருக்கேன் பட் அதோடைய லெஸ் தென் வந்து இந்த பக்கம் நான் மைனஸ்ல கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ இதுல z2 வந்து அவங்களே என்ன கொடுத்திருக்காங்க 6-8 ஐ கொடுத்திருக்காங்களா அதை வந்து நான் மிடில் சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப என்ன ஆகும் பாருங்க இசட் பிளஸ் இது இசட் வந்தால் நான் வந்து 3 சப்ஸ்டிட் பண்ண போறேன் சரிங்களா இப்போதைக்கு அந்த எழுதிக்கோங்க நீங்க இசட் அப்படின்றத எழுதிட்டு இந்த 6-8 ஐயை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க நல்லா கவனிங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சரிங்களா z plus 6-8 ஐ அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன் அப்ப எங்கன வரும் உங்களுக்கு z1 plus z2 க்கு பதிலா இதே 6-8 ஐ அடிஷன்ல போட்டுக்கோங்க இங்க பாருங்க அடிஷன்ல போட்டுக்கோங்க இது அப்படியே இங்க பக்கம் நீங்க மைனஸ்ல போட போறீங்க சரிங்களா 6-8 வந்து நீங்க மைனஸ்ல போடணும் சரிங்களா இங்க வந்து ஹோல் மாடுலஸ் தனியா போட்டுக்கணும் சரிங்களா இந்த சப்ராக்ஷன் இருக்குல நம்ம ஆன்சர் எடுத்துட்டு மறுபடியும் மாடுலஸ் நம்ம போடுற மாதிரி வரும் இப்போ இது நமக்கு 3 னு கொடுத்துட்டாங்க யூ கேன் ரைட் 3 டைரக்ட்லி இப்போ இதுக்கு நீங்க பண்ண என்னப்பா வரும் 6² பிளஸ் மைனஸ் 8² னு எழுதுவீங்களா அப்படிதான் எழுதணும் ரூட் போட்டுக்கோங்க இது வந்து நீங்க எதுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதுதான் உங்களுக்கு क्वेश्चनல இருக்கு இது வந்து நீங்க அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க வேற எதுமே நீங்க பண்ண தேவையில்ல இந்த பக்கம் என்ன எழுதுங்க அதே 3 போட்டு பிளஸ்ல போட்டுட்டு அதே 6² பிளஸ் மைனஸ் 8² எழுதிக்கோங்க இப்போ இது என்ன ஆகும் நல்லா கவனிங்க 3 மைனஸ் 6² 36 8² 64 ஆ ஸோ ரூட் 100 னு வருமா அப்போ ரூட் 100 என்ன போடுவீங்க நீங்க 10 னு மட்டும் போடுவீங்க அதே மாதிரி இந்த பக்கம் என்ன ஆகும் பாருங்க z பிளஸ் 6-8i இந்த பக்கம் இது 10 னு வந்துடும் புரியுதுங்களா 6² 36 பா 8² 64 பா அதை நீங்கள் ஆட் பண்ணி ரூட் போட்டால் என்ன வரும் ரூட் 100 இது 10 வரும் நம்ம நிறைய சம்ஸில் பார்த்துருக்கோம் இதை சரிங்களா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு -7 -7க்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா வெறும் 7 மட்டும் தான் வரும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 6-8-8i 3+10 எவ்வளோ 13 அவ்வளோதான் முடிஞ்சது என் ஸ்ப்ரூடு எவ்வளோ ஈஸி பாருங்கள் 4 ஸ்டெப்பு தான் புரியுதுங்களா 4 ஸ்டெப்பு தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை எழுதிக்கோங்க இந்த ஐடென்டிட்டி எழுதிட்டு z1 க்கு பதிலாக நீங்கள் 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு z2க்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க மிடில் டேம் சப்ஸ்டிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இதே மெத்தடில் அப்படியே நம்ம 5வது சம்மம் போட போகிறோம் 5th சம்மம் இதே மெத்தட் தான் புரியுதுங்களா ஸோ கண்டினியூஸே பார்த்துட்டே வாங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னே 3 சம் பார்த்துட்டு கண்டினியூஸே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் புரியும் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள் கீழே கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் வரும் அதில் செக் பண்ணுங்கள் எல்லா லிங்க்கும் இருக்கும் நீங்கள் லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் 4th சம் பார்த்துட்டு நீங்கள் 5th சம் பாருங்கன்னா 5th சம் நீங்களே ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு அதுவுமே ஈஸி தான் சரியா இது புரிஞ்சு அந்த சம்மு இந்த புரிஞ்சு சம் இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிட்டு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் எப்போ சொல்கிறது தான் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஐ வில் ரிப்ளை டு யூ அடுத்தடுத்த சம்மில் பார்த்துட்டே வரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை